அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் ரூபாய் 89.19 கோடி மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக முடக்கியுள்ளனர். திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் 1995 குரோம்பேட்டில் உள்ள குரோம் லெதர் ஃபேக்டரியை முறைகேடாக வாங்கியுள்ளதாக குயிட்டன் தாசன் என்பவர் சிபிசிஐடி போலீஸில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் ஜெகத்ரட்சகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் சிங்கப்பூரை சேர்ந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் ஜெகத்ரட்சகன் முதலீடு செய்துள்ளார். மேலும் ஜெகத்ரட்சகன் பெயரிலான முதலீட்டை குடும்பத்தினர் பெயருக்கு மாற்றியதிலும் விதிமீறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள், வீட்டு மனை, வீடு உள்ளிட்ட ரூபாய் 89.19 கோடி மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அதேபோல் ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினரது வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.